இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஒரு பெண்ணாக பிறந்தா ஒரு ஆணுக்கு அடக்கமாகணும், சகல தேவர்களை அடித்து உதைத்து அழாது செய்து இப்படி துன்பட தெரிய இது ஒரு பாவமா தெரியல. ஒரு குலத்திருத்தா உயிர் மிஞ்சும் இல்லையே அமலிட்டு சொல்லப்பட்டு எமது இமைப்படுவதற்கு நான் அடுத்தவர்களை அபகரித்து பிழைப்பது இது உனக்கு ஒரு பொழப்பு. தர்மநீதியை பற்றி பேசுகிறாய் அம்மா பாத்தாலே
சுவாமி நாகரே தங்களுடைய கிருபையால் சாபம் அடைந்த நாங்கள் இன்று முக்தி பெற்றோம். பெண் ஒரு அழகிய உருவமானால் சரி அந்தால போமா என்ன என்னையே வரைக்கும் வரைக்கும் பாத்துட்டு இருக்கிறேன் கோபிக்கிறீங்க அழகா இருக்குது ஏமா என்னால சாப விமோசனம் ஆனேன்னு சொன்னீங்க இப்ப அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஐயா திருமணம் செய்து கொள்ளையா நிச்சயமா திருமணம் செய்வேன்.
கன்னிசாமி எந்த வருடம் வராது இருக்கிறாங்க நான் எப்படி தெரிந்து கொள்வது சுவாமி கன்னிசாமிகள் எந்த வருடம் வராது இருப்பார்கள் கருப்பு ஆடை கட்டி உன்னுடைய கோயிலுக்கு போப அப்ப நீ வந்து கன்னிசாமி யாரு தெரிந்து கொள்ளலாம் அப்ப எங்களின் பெயர் உனது வந்து மஞ்ச மாதா மாளிகபுரத்தி அம்மனுக்கு பெயரிட்டு இந்த ஆலயத்துல உனக்கென்று ஒரு ஆலயம் இருக்கும் சுவாமி தாங்கள் நினைத்த காரியம் தான் நிறைவேறவில்லை தங்களுடன் இருக்கிற பாக்கியமாவது எங்களுக்கு கிட்டிச்சு அப்படி ஆகட்டும் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி கடைசி பண்டிகளை சுவாமி நான் தாயுடைய நோயை தீக்க புளிப்பாலுக்காக வந்தேன் பெண் புலியாக உருவத்தை கொண்டு பந்தலராஜனுடைய அரண்மனைக்கே வர்றாரு அப்ப மகிழ்ச்சிய மதம் பண்ணன இடம்தான் அழுகா நதினு சொல்லப்படுது அதனால இதோ அது மட்டுமல்ல ஈசன் பார்க்க வர்றாரு கானகத்துக்கு சகல தேவர்களுக்கும் இப்படி விடிவு காலத்தை தேடி கொடுத்தானே அப்படின்னு தன்னுடைய காலையை பிடித்து மருத்துவ கட்டபடியா அதுக்கு காலை கட்டி காலை கட்டி நிலையை பற்றி பெயரிடப்படுது இருந்தாலும் அந்த தேவேந்திரனே நமக்கு புலிவாகனமாக அமைத்திருக்கிறார் அரமனை போகணும் தாயும் தந்தையும் எதிர்பார்த்து கொண்டு தேவேந்திரன் பெண் புலி நான் ஒரு ஆண் புலியா வந்து புலி கூட்டங்களே நம்ம அரண்மனைக்கு தேடி வந்திருக்கிறது புலிப்பால் கொண்டு வரணும்னு சொல்லி அம்மா கூட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாய் சரியாக முடிந்து விட்டது கண்ணே அதிகமான கனகத்துக்கு போய் புலி கொட்டதையே கொண்டு வந்திருக்கிறே கண்ணே இந்த நகரத்தையே உனக்கு பட்டம் கட்டி நாங்க நாட்டாளும் ஆசைப்பட்டோம் அப்பா அம்மா நான் ஆசையும் முற்றிலும் மறந்தவன் அதனால இனிமே சரி இந்த பந்தல தேசத்துல நான் இருக்க முடியாது எனக்கென்று ஒரு ஆலயம் சரி என்னை பார்த்திடும் என்றா எல்லாம் வந்து என்ன அங்க பாருங்க இந்த பந்தல தேசத்துல இது நாள் வரைக்கும் என்னை பெற்ற தாய் போல பாவித்து என்னை வளர்த்துறதுக்கு நான் தான் நான் புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிதான் இருந்தாலும் இந்த நாட்டை பட்டம் கட்டுறதுக்கு இப்ப என்னாலும் முடியாதம்மா
நான் சன்னியாசி மகிமாதம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாயே. ஆ அப்பா, இந்த தாய் தந்தை ஆசை என்னைக்கப்பா நிலைமையத்து வைப்பாய்? அப்பா இங்க பார்த்தேயா, என்னை எடுத்து வளர்த்தன பெருமைகளும் உங்களையே சேரும். விட்டுமடா கண்ணே. ஆனா இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறை, வருடம் ஒரு முறை சங்கராதி திருநாளல என்ன ஜோதியாக காட்சியளிப்பேன். பந்தள நாட்டில இருந்து உனக்கு ஆடை ஆபரணம் எல்லாம் கொண்டு நான் உன்னோட சன்னிதானத்துக்கு வந்து சேர்கிறோம். அப்படி ஆகட்டும். கேளும் சபையோர்களே, ஆனா புஸ்தகத்துல படிப்பது வேறு, அது நாடகமா நடிச்சு காட்பது கஷ்டம். எங்களால் இன்று வரை இந்த நாடகத்தை சிறப்பான நடிகர்லாம் கொண்டு வந்து இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.